ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை காட்ரினாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வாரம் மறுபடியும் வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம். ஸோ உங்களோட நம்ம கேட்குறதா? ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவில். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து புதுசு புதுசாக நிறைய டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக கேட்க ஆரம்பிக்கலாம். உங்கள் டவுட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ மெயின் திங்கை வந்து அந்த ரோடு ஒர்க் நடக்கும்போது எப்படி வந்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோடய கிளாரிட்டி தான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த தாம்பரம் டு பல்லாவரம் அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்கே ரோடு ஒர்க் நடக்கிறதுனால ஸோ முன்னாடி வந்து லாரியெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணோம். சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கார் அந்த லாரி வந்து ஸ்பீடாக போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து க்ளோஸாக போனோம் அப்படின்னா திடீர்னு வந்து அந்த லாரியோட டயர் வந்து உங்களுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த கல் எல்லாமே வந்து அப்படியே திரிச்சு வந்து நம்ம வண்டி மேலே போடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ், அதேமாதிரி வந்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது அந்த ஒரு பாயிண்ட்டை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் பையாக ட்ரைவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி தான். மற்றபடி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும் உங்களால். எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லைவில். ஸோ நிறைய புது புது க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், நிறைய டவுட்ஸ் எல்லாமும் இருக்கும், அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவாங்க, பட் ஆனால் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சம்டைம்ஸில் வந்து நம்ம நல்லா ஸ்பீடாக போயிட்டே இருப்போம், திடீர்னு பிரேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும், எப்படி வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பின்னாடி வரவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வரும், ஈஸியாக வந்து உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹைவேஸில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது ஹைவேஸை பொறுத்த வரைக்கும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி பெரிய வெஹிக்கிள்ஸ் எதாவது போயிட்டுருக்கோம், நம்ம வந்து அதுக்கு பின்னாடியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க எப்போ பிரேக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு வந்து அவங்க பிரேக்கை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப க்ளோஸாக போயிடுவோம். ஸோ அப்போ நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். ஹைவேஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம சென்னை டு பெங்களூரோ இல்லை சென்னை டு பாண்டியோ ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லாமல் இருக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி லாங்கில் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த ரூட்டோட மேப்பிங் வந்து தெரியாது. ஸோ எந்த இடத்துல ரோடு ஒர்க் நடக்குது, எங்கே வந்து டேக் டைவர்ஷன் இருக்குது அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா ஸ்பீடாக நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டேக் டைவர்ஷன் அப்படின்னு சின்னதாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த போர்டு கிட்ட வரைக்கும் போயிடுவீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வர வரையும் உங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவார். ஸோ அப்போ நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணும்போது அவரும் பிரேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை வந்து நம்ம மொபைலில் வந்து கூகுள் மேப் ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மொபைலில் வந்து கூகுள் மேப் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு எவ்ரி நைட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி அப்டேட் ஆகும்போது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு அந்த டைவர்ஷன்ஸு இதெல்லாமே கிளியராக பார்த்துட்டு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது ஈஸியாக வந்து உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரோடு ஒர்க் நடக்கிற இடத்துலலாம் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி வந்து இப்போ நான் சொல்லக்கூடியது அந்த பல்லாவரம் ரேடியல் ரோடு. அந்த பல்லாவரம் ரேடியல் ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ரோடு வந்து அந்த ஃப்ளைஓவர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டிராஃபிக் இல்லாமல் போக முடியுது. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே ஜல்லி மண் அந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கிறதுனால நமக்கு முன்னாடி வந்து லாரியோ இல்லை பஸ்ஸோ போகும்போது ஃபுல்லாக அந்த புகையாக வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் கார் ஓட்டும் போதும் சரி டூ வீலர் ஓட்டும் போதும் சரி பார்த்து விசிபிளாக ஓட்டவே முடியாது, நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நம்ம போயிட்டே இருப்போம்,
அவர் எப்போ பிரேக் அடிக்கிறாருன்னே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதுனால அவர் எப்போ பிரேக் அடிக்கிறாருன்னே தெரியாமல் நம்ம கிட்ட போய் பிரேக்கை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு டிரைவிங்கில். மற்றபடி எந்த க்வெஸ்சன் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஹோண்டா அமேஸ் கார் கண்டிப்பாக வாங்கலாம். அது நல்ல வண்டி தான் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ அது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள், அதனால் சொல்கிறேன். காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, எஸ் காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் எந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத. கண்டிப்பாக எட்டிகாவோட ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் சீக்கிரமாகவே. நிறைய பேர் இன்னும் லைவில் வந்து ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிரைவிங்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். டே டு டேயில் ட்ரைவ் பண்ணும்போது எப்படி ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று இருக்குது. என்னென்னா, டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஹெல்மெட் போடாமல் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறதும் சரி, முன்னாடி போய் சடன் பிரேக் அடிக்கிறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த சைடில் போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் அவங்க வந்து இயர்ஃபோன் போட்டு ட்ரைவ் பண்ணுறது, ஃபோன் பேசிகிட்டே வந்து டூ வீலர் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஷார்ட், அதாவது இந்த ஒரு வருஷத்தில் நிறைய ஆக்சிடெண்ட் வந்து டூ வீலரில் தான் நடக்குது அப்படின்றத வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ட்ரைவ் பண்ணும்போது அவங்களோட அந்த கவனம் சிதறல், அதாவது ஃபோன் பேசிகிட்டே வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் போகிறது, ரைட்டு லெஃப்ட்டு சடனாக பிரேக் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கேன். இயர்ஃபோன் போட்டுக்காதீங்க. அதே மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது நார்மல் ஃபோனை வச்சுட்டு கையில் பேசுறது, ரெண்டாவது வந்து எங்கே போகணுன்னே தெரியாமல் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது, ஒரு ரூட்டு தெரியல அப்படின்னா நடுவில் டக்குன்னு பிரேக் அடிச்சு நிறுத்திட்டு போ பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுலாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கரெக்டான ஒரு ஐடியாவும் இல்லை, உங்கள் உயிருக்கு வந்து சேஃபும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வெளியில் போகும்போதே நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன அந்த மிஸ்டேக்னால பின்னாடி வரவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மூமெண்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் சடனாக பிரேக் அடிப்பீங்க, பின்னாடி வந்து நல்லா ஓட்டிட்டு வரவருக்கும் கஷ்டமாயிடும். அதனால் டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்கள நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற விஷயம், ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், அந்த லாக் போட்டுக்கோங்க ஹெல்மெட் போட்டாலும். ஏன்னா அந்த லாக் போடாமல் நீங்கள் ஹெல்மெட் போடுறதும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா சம்டைம்ஸில் நீங்கள் பிரேக் அடிப்பீங்க, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜர்க் ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஹெல்மெட் ஜம்ப் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ அதனால் அந்த லாக் போட்டுட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த லைவு. நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வென்யூ காரில் வந்து அந்த ஸ்டெப்னியை வந்து எடுத்துகிட்டு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா எப்படி வந்து டயரை கழட்டி மாட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஸோ அதை எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இப்போ லைவில் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை போய் வியூ பண்ணி பாருங்கள். ஏன் வந்து பர்டிகுலராக அந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா எப்படி வந்து நம்மளே வந்து அந்த வீலை கழட்டி மாட்ட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியிற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக என்னைக்காவது ஒரு நாளுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு பார்த்தோம் நமக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சது போதும் அப்படின்றதோடு நிப்பாட்டாதீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து கார் ஓட்டணும்னு நினைப்பாங்க, கார் கற்றுக்கிறதுக்கு புதுசு புதுசாக உள்ளே வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக வந்து இன்னும் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லைவில் இன்றைக்கி வந்திருக்கேங்கிறது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரை பற்றின எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர், டூ வீலரை பற்றியும் எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து மைலேஜ், கார் ஓட்டும் போது எப்படி மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்.
ஃபோர் வீலரை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சாரி, ஆக்சுவலாக வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். பட் ஆனால் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் வந்து நம்ம கார் ஓட்டி டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிக்கலாமே தவிர, நீங்கள் காரை வந்து ப்ராப்பராக ஓட்டணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர், இப்போ எங்களை மாதிரி ஒரு பர்சனலாக ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரெயினர்கிட்ட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த பேசிக் காரோட அந்த பேசிக்லேருந்து ட்ரைவ் பண்ணுறது, வண்டியோட அந்த ஜென்ரல் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து உங்களால் வந்து ட்ரைவ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ நான் பேசிக்காக எப்படி லைசன்ஸ் வாங்கணுங்கிறத, எப்படி ஓட்டி காமிக்கணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சொல்லாமல் விட மாட்டேன், அதை பற்றி யோசிக்காதீங்க. ஜென்ரலாக வந்து மேனுவல் காரில் தான் நீங்கள் ஓட்டி காமிப்பீங்க. அப்படி ஓட்டி காமிக்கும் போது கிளச்சை எப்போவுமே வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சாரி, ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். இப்போ நம்ம காரில் உட்காடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உட்காந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கணும். செகண்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடு மிரர் உள் மிரரையும் ரொம்ப ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். தேர்ட் ஆப்ஷன் மேலே இருக்கிற அந்த சென்டர் மிரரு, ஸோ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மூணு மிரரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க, சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, சீட் பெல்ட்டு போட்டுக்க வேண்டியிருக்கும். சீட் பெல்ட்டு போட்டுட்டு உக்காந்தாச்சு. ஸோ கீர் வந்து உங்களுக்கு நியூட்ரலில் இருக்கா இல்லை ஃபஸ்ட்டு கீரில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஆன் பிரேக் ஆன்லேயே வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆன் பிரேக்கை கீழே டவுன் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்லோப்பாக இருந்ததுன்னா வண்டி முன்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு பிரேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிரேக் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஆன் பிரேக்கை கீழே டவுன் பண்ணணும். ஸோ இது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கணும். கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக விட்டீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஆஃப் கிளச்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வண்டி மெதுவாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் லைட்டாக ஆக்சிலேட்டர் லைட்டாக டச் பண்ணலாம். டச் பண்ணும்போது வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக விட்டுருவீங்க. மறுபடியும் நீங்கள் செகண்ட் கியருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கிளச்சை ஃபுல்லாக விட்டுருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துகிட்டு மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக அழுத்தணும். ஃபுல்லாக அழுத்திட்டு செகண்ட் கியர் போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கப்புறம் ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த ஆஃப் கிளச்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டி வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரோட ஃப்ளோ ஆஃப் மூவ்மெண்ட்டு. ஸோ இந்த மூவ்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சம்டைம்ஸில் வந்து அப்படியே தேர்ட் கியருக்கும் இதே ஃப்ளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துக்கணும், கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும், மறுபடியும் வந்து ஆஃப் கிளச்சை ரிலீஸ் பண்ணணும், லைட் ஆக்சிலேட்டர் டச் பண்ணணும், வண்டி வந்து ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே தான், ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்துட்டே இருப்பீங்க, வண்டி வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். திடீர்னு இப்போ நீ இருத்தணும், போயிட்டே இருக்கீங்க, ஓகேப்பா நீ சூப்பராக ஓட்டுற, ஓகே நீ வந்து ஃபாஸ்ட்பா இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். உடனே நீங்கள் என்ன பண்ணும், கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு பிரேக்கை டச் பண்ணும்போது சென்டர் மிரரை பார்த்துட்டு பிரேக்கை லைட்டாக டச் பண்ணும். சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா என்னாகும், பக்கத்தில் உட்காந்துருக்க இன்ஸ்பெக்டருக்கு வந்து உங்களுக்கு ஜர்க் ஆகும். ஸோ ஏன்னா பின்னாடி வரவங்க கண்டிப்பாக உங்கள் வண்டியில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டெப் பிரேக்காக யூஸ் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஓட்டுறதுக்கு நான் பக்காவாக சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், லைசன்ஸ் வாங்குறதுக்காக சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்தோடனே நீங்கள் நல்லா ஓட்டுறதுக்கும் சொல்லி கொடுத்துருவேன். சூப்பர். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ மற்றபடி வந்து புதுசாக வந்து நம்ம லைவ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து வேர்ல்டு வைடு வந்து நம்பர் ஒன்னாக வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல,
வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் வந்து உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆகும். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட அந்த வீடியோலையும் சரி லைவ் ப்ரோக்ராம்லையும் சரி கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம சீக்கிரமாகவே வந்து அந்த ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். இதில் நிறைய டிப்ஸ், வேல்யூபிளான டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோலேயே நான் சொல்லுவேன். ஸோ அதை பார்த்தே இப்போ ஸ்டில் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்த்தே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, நிறைய பேர் காரை ஓட்ட கூட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியல ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து சொல்லிக் கொடுப்பேன். புதுசாக ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஆல்டோ கே10, அதாவது வந்து ஆல்டோ கே10 மட்டும் இல்லாமல் நான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு காரோட மைலேஜை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது கிளச்சை ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் கீர் மாற்றணும். அதே மாதிரி கிளச்சை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி தான் அந்த கீரை அகெயின் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கறதும் சரி, ரெண்டாவது வந்து கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் கீரை சேஞ்ச் பண்ணணும். அது ஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கீர் வச்சுக்கணும். இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கியரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்பீட் லெவலில் நீங்கள் முன்னாடி செக் பண்ணிங்கன்னா 40 60 போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க கீர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு தான் போட்டிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தேர்டு கியர் போட்டுட்டு நீங்கள் 60 வரைக்கும் ஆக்சிலேட்டரை மிதிச்சிங்கன்னா வண்டி என்ன ஆகும், உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்டுறதுனால தான் மைலேஜ் உங்களுக்கு ட்ராப் ஆகுது. அதாவது வந்து ஒவ்வொரு டைமுமே நம்ம எந்தெந்த கியரில் ட்ரைவ் பண்ணுறோமோ அந்தந்த ஸ்பீட் லிமிட்டை வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியர், நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கியர் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கியரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் அப்படி ஒரு மூமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கியர். உடனே வந்து நம்ம செகண்ட் கியர் போட்டுக்கணும். அப்படியே கொஞ்சம் தூரம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் தேர்ட் கியர். ஸோ மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஃப்ளோ, அதை 40 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஃபோர்த் கியர். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 50-60 கிட்ட ரீச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னாலே ஃபிஃப்த்து கியர் போயிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஃப்த்து கியர் போட்டுக்கணும். இன்கேஸ் 6-speed வெஹிக்கிள் அப்படின்னா, ஸோ அரௌண்ட் ஒரு 80 கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 6th கியர் போட்டுக்கலாம். 6th கியர் போட்டுட்டு அப்படியே ஃப்ளோவில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் நான் வந்து 6th கியரில் போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ளோவில் போயிட்டே இருக்கேன், திடீர்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. திடீர்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார், அப்போது 6th கியர்லேருந்து 5th கியருக்கு வரணும், 5th கியர்லேருந்து 4th கியருக்கு வரணும், 4th கியர்லேருந்து 3rd கியருக்கு வரணும், அதுக்கப்புறம் நான் 2nd கியர் வரணும், அதுக்கப்புறம் நான் 1st கியர் வரணும், அப்புறம் தான் நான் வந்து ஸ்லோ பண்ணி ஏற்றணும். தப்பு. அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு கியராக ஸ்லோ பண்ணின்னு வர வரைக்கும் அவரை வந்து பொறுமையாக நடந்துலாம் வரமாட்டார், அவர் சர்ன்னு வந்துடுவார். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஸ்டெப் பிரேக் லைட்டாக டச் பண்ணுறீங்க, கால் எடுக்கிறீங்க, லைட்டாக டச் பண்ணுறீங்க கால் எடுக்கிறீங்க. ஏன் வந்து 3-step பிரேக் சொல்லி கொடுக்குறோம் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் அப்படின்னா, நீங்கள் பின்னாடி வரவங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் சேஃபு, பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காத போதெல்லாம் நீங்கள் ரிஸ்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நீங்கள் வந்து எப்படி போயிட்டுருக்கீங்க, ஸ்லோ மூவ். இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டீங்க, இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, 1, 2, 3 இப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கீங்க. பாருங்க இவ்வளோ கேப் காலியாக இருக்கா, ஸோ இவ்வளோ கேப் தூரம் உங்களுக்கு காலியாக இருக்குது. இந்த கேப் எல்லாமே பின்னாடி வரவர் யூஸ் பண்ணிப்பார், இதுதான் ப்ராப்பர். இல்லை இப்படி போயிட்டே இருக்கீங்க, சக் பிரேக் அடிச்சிட்டிங்க. இப்போ இவர் எவ்வளோ க்ளோஸாக இருக்கார் பாருங்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்காரா, இங்கேருந்து போய் இப்படி பிரேக் அடிச்சிட்டிங்க. இவர் இப்படி இடிக்கிறதுக்கு எவ்வளோ ஷார்ட் டைம் இருக்குல்ல, இவரை உங்களை கவனிக்கல அப்படின்னா அப்படியே வந்து முட்டிடுவார். இப்படி தான் வந்து பிரேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெப் பிரேக், 3-step பிரேக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது அதுதான் அர்த்தம். ஏன் சார் நியூட்ரலில் வச்சு பிரேக் அடிக்கணும்னு சொல்கிறீங்க, இல்லை நிறைய பேர் சொன்னதே இல்லையே, இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லி கொடுத்ததே இல்லையே, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க, உங்கள் வீடியோவில் தான் நான் பார்க்குறேன், அந்த நியூட்ரல் ஃப்ளோவில் விடுங்க அப்படின்னு சொல்கிறதே நீங்கள் தான் பண்ணுறீங்க. அது என்ன புது டெக்னிக்காக இருக்குது சொல்கிறேன்,
அது புது டெக்னிக்லாம் கிடையாதுங்க, அதுதாங்க மெத்தடு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு பிகினர் லெவலில் இருப்பீங்க, இல்லை நல்லா ஓட்ட தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது எக்ஸாம்பிள், இது ரெட் சிக்னல் எல்லோ வந்துருச்சு, நான் இங்கே இருக்கேன், ஸோ நான் இங்கேருந்து இங்கே போய் நிற்க தான் போகிறேனே தவிர இதை தாண்டி நான் போக போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து சிக்னல். இப்போ எல்லோ போட்டாங்க, நான் இங்கே இருக்கேன், இது என்னோடய கார் வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோம், இது என்னோடய கார். ஸோ நான் இங்கேருந்து அங்கே போய் நிற்கணும், நான் இப்போ வந்து 40 ஸ்பீடில் இருக்கேன், 40 ஸ்பீட்லேயே போயிட்டு இப்படி நிறுத்தினேன் அப்படின்னா பின்னாடி ஒருவர் என்ன பண்ணுவார், என்னை வந்து முட்டிட்டு அவர் நிற்பார், கரெக்டுங்களா? ஸோ இல்லை, இங்கே எல்லோ, நான் இங்கேருந்து ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணுறேன், 1 2 3 ஸ்லோவாக போய் நிற்கிறேன். அப்போ நான் ஸ்லோவாக போய் நிற்கும்போது என்ன ஆகுது, கியரில் போல, 4th கியரில் இருக்கேன் இல்லை 3rd கியரில் இருக்கேன் அப்படின்னா ஸ்லோ ஆக 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 என்ன ஆகும்னா, வண்டி வந்து அந்த மூமெண்ட்டு, அதாவது 3rd கியருக்கு உள்ள ஸ்பீடு இல்லாமல் ஸ்பீடு கம்மியாகிட்டே வரும்போது வண்டி ஜர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஜர்க் ஆகும்போது என்ன பண்ணுவோம், வண்டி ஆஃப் ஆகிடும். அந்த டென்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பிரேக்கை சடனாக அடிச்சிருவீங்க, பின்னாடி வரவர் டப்புன்னு அடிச்சிருவார். ஸோ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்லோவாக போய் நிற்கிறீங்க, அப்போது கீரில் இல்லாமல் நியூட்ரலில் இருக்கீங்க. நியூட்ரலில் இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, 1st கியரும் கிடையாது, 2nd கியரும் கிடையாது, நியூட்ரலில் இருக்கீங்க. ஆக்சிலேட்டரும் உங்களுக்கு யூஸ் கிடையாது, இந்த பக்கம் கிளச்சும் யூஸ் கிடையாது, நடுவில் இருக்கிற பிரேக் மட்டும் தான் யூஸ். இப்போ நடுவில் இருக்கிற பிரேக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 2 3 நிறுத்திட்டீங்களா, வண்டி அங்கே போய் நின்றுச்சா, ஸ்லோவாக நிறுத்தியாச்சா, சிக்னல் போட்டாச்சு. இப்போ ரெட்டில் நிற்கிறோம், ரெட்டு போட்டு எல்லாரும் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போனதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு 1st கியரை போட்டு ஸ்லோவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி அழகாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கும், நல்லா போனதுக்கப்புறம் 2nd கியர். ஸோ இது தாங்க வந்து கரெக்டான மெத்தடை ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் கியரில் வச்சுட்டே நீங்கள் ஓட்டி பாருங்கள், இல்லை நான் சொன்ன இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, எது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நான் வந்து சிக்னல் அங்கே இருக்கும்போதே சார் கிளச்சை நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுருங்க, நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுருங்க அப்படிம்பேன். அந்த நியூட்ரல் ஃப்ளோங்கிறது என்னன்னா, உங்களுக்கு கிளச்சோட நியூட்ரல் ஃப்ளோவில் இருக்கும், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும், அவர் ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணுவார், ப்ராப்பராக போய் நாங்கள் நிறுத்திடுவோம். ஸோ ப்ராப்பராக நிறுத்துறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, பின்னாடி வரவங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, ஸோ அவர் வந்து அலர்ட் ஆகிப்பார், நான் வந்து 3 சான்ஸும் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப்பு போனால் இறங்கி போய் தான் சொல்லணும் சார் நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு. இதுதாங்க ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ டிரைவிங்க்கு ஈஸியான ஸ்டெப் சொல்லிட்டேன், இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிற அந்த சைடே நீங்கள் போக மாட்டீங்க, பின்னாடி வரவங்களை உங்களை இடிக்க மாட்டார், நீங்களும் போய் யாரையும் இடிக்க மாட்டீங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருந்தது, எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஃப்ரண்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, ஃப்ரண்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு, லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ஆரம்பத்தில் வந்து எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா தெரியாது, ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக வந்து இப்போ வந்து நல்லா டிராஃபிக் இருக்கிற இடத்துல போய் நம்ம ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுற போது நமக்கு ஒரு டென்ஷன், ஒரு பயம் வரும். இதுவே வந்து என் கூட ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு, எனக்கு ஒரு குரு இருக்காரு, அந்த குரு வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு, சார் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அதாவது வந்து நம்ம காலேஜ்லாம் படிக்கும்போது சில பேர் சரியாக கொஞ்சம் லைட்டாக மக்கு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் டியூஷன் நடத்துவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டியூஷனுக்கு அவங்க போனால் தான் வந்து நல்லா படிக்க முடியும், நான் டியூஷனுக்கும் போக மாட்டேன், நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஆட்டையை போட்டு வீட்டில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நல்லா படிக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸே வச்சு நடத்துகிறோம், அந்த கிளாஸுக்கு வாங்க. ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை வச்சுருவோம், அதுக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். அதேமாரி ஃப்ரண்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கோன் எப்படி வச்சுருவோம், அந்த கோனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்தணும், இடிக்காமல் அங்கேருந்து வரணும். நாங்கள் அங்கேருந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுவோம், 1 2 3 சொல்லுவோம், நீங்கள் ஸ்லோவாக வந்து இங்கே நிறுத்தணும் இடிக்காமல். இதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் நேராக வந்து கிரவுண்டில் ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் பழகணும், பழகினா தான் அது தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், சில விஷயங்கள் வந்து அங்கே லைவாக வந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரூ இந்த லைவ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் பழகிறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் காம்பவுண்ட் வாலில் போயிடுச்சோ,
இல்லை பக்கத்தில் இருக்கிற தண்ணி தொட்டியில் இறக்கிட்டீங்கனாலும் யாரை சொல்வீங்க, இல்லை அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஓட்ட சொன்னார் நான் ஓட்டினேன் பட் ஆனால் என் வண்டி போய் கண்ட்ரோல் இல்லாமல் போய் இடிச்சிச்சு எனக்கு கண்ட்ரோல் வரல. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரியாமல் நான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பேன். என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்தார் கற்றுக்கிறதுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் நல்லா ஓட்டுவேன் சார் வண்டியை, எனக்கு சில டைமில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வராது, ஜட்ஜ்மெண்ட் வராது அப்படின்னாரு. சரி ஓகே சார், நீங்கள் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஓட்டி காமிங்க, நீங்கள் எதில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அவருக்கு ப்ராப்பராக பண்ண தரல. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவர் பயங்கர மிஸ்டேக்காக பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு அதை சரி பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னொரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை தப்பாக வச்சு பண்ணியிருந்தார், அதை அவர் சரி பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயமே நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு நான் போய் அது எனக்கு கரெக்டாக வரல கரெக்டாக வரல அப்படின்னா எப்படி வரும் சொல்லுங்கள். என்னால் பார்க்கவும் முடியாது நீங்கள் சீட்டில் கரெக்டாக உட்காந்துருக்கீங்களா, கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு என்னால் பார்க்கவும் முடியாது. இங்கேருந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற விஷயமும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன் டைம் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ விஷயத்துக்கு வந்து பணம் செலவு பண்ணுவீங்க, ஆனால் இது வந்து உங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது வந்து ஸ்டில் உங்கள் லைஃப் டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிற ஒரு விஷயம் காரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் சொல்லிக் கொடுக்குற அந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஓகே சார் உங்ககிட்ட நான் பே பண்ணுற அந்த பணம் வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த கிளாஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லையா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுங்க, நோ ப்ராப்ளம். இதை தான் வந்து நான் சொல்ல முடியும். குட் ஈவினிங் சார். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ தான் லைவில் ஜாயின் பண்ணுறீங்க, தேங்க்யூ. ஸோ புதுசு புதுசாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. அதேமாரி கார் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்களோட சூப்பராக வந்து கைட் பண்ணி சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கேன். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணி கேட்டுக்கோங்க சார். ஏன்னா வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு லெவலில் ரெடியாக இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல்லேருந்தே ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வந்து ரெடியாக இருப்பாங்க, பேலன்ஸ் ஒரு பாதினா ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் டிரைவிங் லெவல் அப்படிங்கிறத பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எஸ் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோ பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், வண்டி எப்படி டோ பண்ணுறது, டோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து அந்த டோ பண்ணுறதோட அந்த டெக்னிக்கே தெரியாது. திடீர்னு நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம், திடீர்னு வந்து நம்ம வண்டி ரிப்பேர் ஆகிடும். ஸோ ரிப்பேர் ஆகிடும் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு வில் இருக்கிற ஒரு விஷயம் தான், என்னென்னா ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகிடுவோம், ஐயோ நடாது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. அந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறதோட கான்செப்ட் என்னென்னா அதை எப்படி வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணுறது, எப்படி வந்து அதை ஈஸியாக வந்து நம்ம வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுனால தானே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளேயே போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக உங்களாலேயே டோ பண்ண முடியும். ரெண்டாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்களே வந்து ஈஸியாக டோ பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அது. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும், திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு தெரியல அப்படிங்கிற அந்த வருத்தமோ இல்லை அந்த ஃபீலிங்கோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவையானதாக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுங்க, இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்புறம் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பார்த்தது கேட்கணும்னு நான் நினச்சது வந்து என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ஏன் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுங்க அப்படின்லாம் கேட்கறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணாலோ இல்லை அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத சொன்னால் தானே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா நான் பண்ணுற வீடியோ கரெக்டாக தான் பண்ணுறேனான்னு எனக்கும் தெரியும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் கமெண்ட் பாக்ஸில் எதுவுமே போடுறதில்ல. ஸோ நிறைய பேர் லைக் கூட பண்ணுறதில்ல, கம்மியாக தான் லைக்கே பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓகே இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க
அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ என்னோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸே வந்து நீங்கள் எனக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தானே நான் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் பயங்கர பாசிட்டிவாக வந்து மோட்டிவேட்டோட பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சாரி, பொதுவாக வந்து டிரைவிங்கில் வந்து இந்த ஈசிஆர் நிறைய பேர் ஈசிஆர் ரோட்டில் போயிருப்பீங்க. ஈசிஆர் ரோட்டில் போகும்போது அங்கே தான் வந்து அந்த பேரிகார்டு இருக்கும். பேரிகார்டில் எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறத நான் இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் அந்த வீடியோவில் லைவில் சொல்லிடுறேன். பட் நான் நெக்ஸ்ட் டைம் அந்த பேரிகார்டு கிராஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நான் போய் வெயிட் பண்ணி அதோட கரெக்டான அந்த லைவில் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இதுதான் பேரிகார்டு, இப்படி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும், நடுவில் இருக்கு பாருங்கள், இதுதான் கேப்பு. ஸோ இப்படி வச்சுருப்பாங்க, இப்படி இருக்கும், சரிங்களா? இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும், சம்டைம்ஸில் இப்படி இருக்கும், இப்படி மாறி மாறி தானே இருக்கும் பேரிகார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேரிகார்டு இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க, பேரிகார்டு வந்து இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் நடுவில் போனால் தான் அது உள்ளே போகமோ போகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லெஃப்ட்லேயே போயிட்டு இப்படி லெஃப்ட்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணி போக முடியுமா? சாரி, இப்படி காமிக்கிறேன், நீங்கள் இப்படி இருக்கீங்க, இப்படியே போயிட்டு இப்போ கிராஸ் பண்ணி இப்படி உள்ளே வர முடியுமா? வர முடியாது இல்லையா? ஏன் வர முடியாதுன்னா, பின்னாடி இருக்கிறவர் இங்கே போயிட்டு இருப்பார், நீ இங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவருக்கும் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் பேரிகார்டு இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பேரிகார்டு ஓப்பன் எங்கே இருக்குது? ஸோ சென்ட்ரா இருக்கு இல்லையா, நீங்கள் அப்படியே லாங்லேருந்து சென்ட்ராகவே போயிட்டு இருக்கணும். ஸோ பேரிகார்டு இங்கே இருக்குது, இன்னொரு பேரிகார்டு இங்கே இருக்குது. ஸோ நடுவில் பாருங்கள் கேப் இருக்குது. இந்த கேப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா, 200 meters முன்னாடியே அந்த கேப்புக்கு நேரில் அப்படியே போகணும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தடு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேரிகார்டு அங்கே இருக்கும், இவங்க ஏதோ கதை பேசிங்கன்னு லெஃப்ட் சைட்லேயே போயிட்டு இருப்பாங்க. ஏய், பேரிகார்டு வந்துச்சுப்பா, என்னப்பா நீ லெஃப்ட்லேயே போயிட்டு இருக்க, ரைட்டில் கட் பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ரைட் கட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சைட்லேருந்து வேகமாக ஒருத்தர் வந்துட்டு இருப்பார், அவருக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம். ரெண்டாவது பேரிகார்டில் இடிக்கிற மாதிரி க்ளோஸாக போயிட்டீங்கன்னா ரெண்டாவது ரிவேஸ் எடுத்து திருப்பி உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ டென்ஷன், பேரிகார்டு இருக்குது அப்படின்னா 200 meters முன்னாடியே பேரிகார்டை கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக அந்த பேரிகார்டோட ஓப்பன், அதாவது நம்ம கார் போகக்கூடிய அந்த ஓப்பன் இடம் எங்கே இருக்கோ அதுக்கு நேரில் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். இப்போ பேரிகார்டு இப்படி இருக்குது, பார்த்துக்கோங்க, பேரிகார்டு இப்படி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரைட்லேயும் போக முடியாது, லெஃப்ட்லேயும் போக முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக போனால் மட்டும்தான் உங்களால் அதை கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ இதை 200 meters 300 meters முன்னாடியோ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் போகணும். இல்லை சார், பின்னாடி ஒருத்தர் வேகமாக வந்துட்டுருக்காரு சார், நான் எப்படி சார் உள்ள, நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக சொல்கிறீங்க நடுவில் போங்க அப்படின்னு, நான் எப்படி சார் நடுவில் போக முடியும்? திடீர்னு பின்னாடி வேகமாக ஒருத்தர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா? புரியுது, பின்னாடி வேகமாக வராரு இல்லையா, நீங்கள் இண்டிகேட்டரை போட்டுட்டு நீங்கள் முன்னாடியே கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு அவருக்கும் தெரியும், பேரிகார்டு இருக்குது, ஸ்பீடு போக முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அவர் என்ன தூங்கிட்டு வர போகிறாரு, இல்லை முன்னாடி பார்க்காமலையா வண்டி ஓட்ட போகிறாரு, கண்டிப்பாக பார்க்க தானே செய்ய போகிறாரு. ஸோ நீங்கள் இண்டிகேட்டரை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி மூவ் ஆகி சென்ட்ராக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவருக்கும் அது தெரிஞ்சிடும். இதை நீங்கள் ரொம்ப டிலேவாக பண்ணீங்க அப்படின்னா அவர் ரொம்ப க்ளோஸாக வந்துடுவார், அதுக்கப்புறம் உங்களால் முடிவு எடுக்க முடியாது. நீங்கள் வந்து சீக்கிரமாகவே அந்த முடிவு எடுக்கணும். அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன், 200 meters 300 meters முன்னாடியே அந்த முடிவை கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் போகணும். அப்போது பின்னாடி வரவருக்கும் நீங்கள் இண்டிகேட்டரை போட்டு சொல்லிட்டீங்க, நீங்களும் ஸ்லோவாக நடுவில் வந்துட்டீங்க, நீங்களும் அழகாக கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டீங்க, இல்லை சார் உள்ளே போகிறதுக்கு சொல்லிட்டீங்க, ஆப்போசிட்லேருந்து வராரு சார், அவருக்கும் எனக்கும் என்ன சார் பிரச்சனை, அவர் வந்து வேகமாக வந்துனே இருக்கார் சார், நான் எப்படி சார் அவரை நிற்க வைக்கிறது? அவர் 200 meters அந்த சைடு பேரிகார்டு இங்கே இருக்குது, அவர் ஆப்போசிட்லேருந்து வரவர், அவர் 200-300 meters அந்த சைடு தள்ளி இருக்கும்போது நீங்கள் டிமண்டப் லைட்டு பாஸ் லைட் அதை ஹெட்லைட் போடுறீங்க இல்லையா, அந்த இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா பாஸ் லைட் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பாஸ் லைட் போட்டுட்டு ஒரு 4-5 பாஸ் லைட் அடிச்சுட்டே போகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பாஸ் லைட் போடும்போது அவரை நிற்க சொல்கிறீங்க, இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வரவருக்கு வார்ன் பண்ணுறீங்க, நான் நடுவில் வரேன் அப்படின்றத, அவர் அங்கே நிற்கிறாரு, நீங்கள் நடுவில் வரீங்க, கரெக்டாக கிராஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க, ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுறீங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்லை சார் நான் போயிட்டே இருந்துட்டேன், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் செம்ம ஸ்பீடாக வந்துட்டார், அவர் பாஸ் லைட் போட்டார், நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் நிற்கணும்.
அப்படியே ஓரமாக நின்றுக்கணும். அவர் போனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு நீங்களும் உள்ளே பூந்து அவரும் வந்தாருன்னா ரெண்டு பேரும் இப்படி போய் சிக்கிப்பீங்க உள்ள நடுவில். நீங்களும் போக முடியாது, அவரும் வர முடியாது. அங்கே இருக்கிற போலீஸ்கார் வந்து என்னப்பா பண்ணுறீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன் பை ஒன்னாக போக தெரியாதா உங்களுக்கு, டிரைவிங் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்பார். இதெல்லாம் செகண்டரின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது இடிச்சு கிடிச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வேறு மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கிராஸ் பண்ணுற இடத்துல நான் கரெக்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்றதுனால. ஸோ வியூவர்ஸ், நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஓவர் டைம் நம்ம வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த விஷயம் வந்து நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அந்த விஷயத்தை மறுபடியும் நீங்கள் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ்லேயுமே போடலாம் இல்லையா. இப்போ லைவில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அதேமாதிரி நம்ம வீடியோஸ்லேயும் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். கேட்க ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி ஆன் டைமில் லைவாக ஒவ்வொரு வீடியோவாக கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு அழகாக போடுவேன். ஸோ அப்போ உங்களால் ஈஸியாக அதை தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. மோரோவர் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கிடலாம் ஈஸியாக. நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதை பற்றி எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கு மேலே சில பேர் ரொம்ப பயப்படுவீங்க, எனக்கு ரொம்ப பயம் அதிகம், பட் ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் என்னால் கற்றுக்குன்னு, நான் ஓட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக ஓட்டுவீங்க. இது வரைக்கும் 32,000 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோ பேருமே வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் நம்ம கிளைண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கரெக்டான டைம்லலாம் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் ஓட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்கலாம். ஐ திங்க் யாரும் புதுசாக டவுட் கேட்கலையான்னு தெரில. புதுசாக டவுட் ஸோ நான் லைவில் வருவேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் நிறைய பேர் இன்னும் லைவில் வந்து ஜாயின் பண்ணல. ஸோ புதுசாக யாராவது லைவ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ணும்போது உங்களோட பர்சனலாக வந்து நான் இந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டேன் சார், இந்த விஷயம் வந்து எனக்கு எப்பவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப கிளியராக அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன், அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நைட் டைம் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எங்ககிட்ட நிறைய வாட்டி கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நைட்டில் எப்படி சார் நான் ட்ரைவ் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆப்போசிட்லேருந்து வரவங்க ஐபிஎம் போட்டு வராங்க, நான் வந்து அவங்களோட வண்டியை பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணு கூசுது, நான் எப்படி சார் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது, நீங்கள் வந்து நைட் டைம் ட்ரைவ் வந்து சேஃபாக பண்ணுறீங்க, எனக்கு பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். நைட் டைம் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆப்போசிட்டில் வர வண்டியை நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட்டை வந்து நம்ம கண்ணில் படும், நம்ம கண்ணு கூசும், நம்மளால் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோமோ அந்த வண்டி லாங்கில் இருக்கும்போது, எக்ஸாம்பிள் அந்த வண்டி இப்போ லாங்கில் இருக்குது, இப்போ நான் வந்து அந்த வண்டியை பார்த்துக்கிறேன், நல்லா பாருங்கள் லாங்கில் இருக்குது, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், ஸோ லாங்கில் இருக்குது அப்படின்னு. இந்த வண்டி இப்போ கிட்ட வருது பாருங்கள், எவ்வளோ கிட்ட வந்துருச்சுன்னு இப்போ நான் பார்த்துறேன், என்னாகும், அந்த வெளிச்சம் வந்து என் கண்ணில் படும், கண்ணு கூசும். அப்போ நான் என்ன பண்ணணும், லாங்கில் இருக்கும்போதே அங்கே ஒரு வண்டி வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பார்வையை அப்படி அப்படியே மாற்றிக்கிறேன். மாற்றும்போது என்னோடய வண்டிக்கு நேரில் நான் மாற்றிக்கிறேன் என்னோடய பார்வையை. ஸோ அங்கே ஒரு வண்டி வருதுங்கிறத மட்டும் நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய லைனில் நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இதை தான் நீங்கள் பண்ணணும்.
நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க காருக்கு முன்னாடி பாக்குறத விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லா காரையும் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும், அந்த லைட்டோட வெளிச்சம் எல்லாமே உங்க கண்ணில் படும்போது அப்படியே ஆகி டயர்டாகி அப்படியே சோர்ந்து போய் செம டயர்டாகி வண்டி உங்களால் ஓட்டவே முடியாது. அதுவும் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க, சுத்தமாக உங்களுக்கு டிரைவிங் வந்து பழக்கமே இல்லை. இப்போ தான் சார் நான் வந்து டிரைவிங்கே கற்றுக்கிட்டேன், ஆனால் நைட் டிரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன் டே கிளாஸ்க்கு வாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு மெயினான ஒரு டிப்ஸு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன் டைம் லைவில் சொல்லி கொடுப்பேன், பக்கத்தில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வேல்யூபிளான டிப்ஸ் சொல்லி கொடுப்பேங்க நைட்டில் ஓட்டுறதுக்கு மட்டுமே. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு ஓகே சூப்பர் ஐடியாவாக இருக்கே ஈஸியாக இருக்கே அப்படின்னு தோணுது இல்லையா. அப்போ இன்னும் இருக்கிற 25 டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் தூள் கலப்புவீங்க வண்டி ஓட்டுறதில்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சில விஷயங்களை வந்து நம்ம வந்து லைவாக பக்கத்தில் இருந்து உங்களோட அந்த மூமெண்ட்டை வச்சு தான் சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு டைப்பில் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து டிரைவிங் நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு சுத்தமாக டிரைவிங் வராது, சில பேருக்கு வந்து அந்த கண்ணோட பார்வை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அதேமாதிரி நைட்டில் நம்ம பண்ணக்கூடாத தப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றியும் சொல்லுவேன், சொல்லி கொடுப்பேன், ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு நாள் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக நிறைய விஷயம் கற்றுக்கலாம், என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட முடியும். புது டவுட் எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். புதுசாக வந்து நம்ம லைவ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வந்து என் மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த கீர் ஷிஃப்டிங், நிறைய பேருக்கு வந்து அந்த கீர் மாற்றுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போடுவாங்க, சம்டைம்ஸில் அப்படியே அதை நியூட்ரலுக்கே வரமாட்டாங்க, டைரெக்டாக கீரை மாற்றிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா வண்டி வந்து உங்களுக்கு செம்ம ஜர்க்காகும், வண்டி வந்து ப்ராப்பராக ரன் ஆகாது, ஸ்டடன் பிரேக் அதிகமாக அடிப்பாங்க. இப்போ ஸ்டில் நான் பார்த்ததில் ஸ்டடன் பிரேக் அடிக்கிறது, ரெண்டாவது வந்து ஓவர் ஸ்பீடு ட்ரைவ் பண்ணுறது, ஸோ ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறது, ஜிக்ஸாக்காக ஓட்டுறது. நம்ம நார்மல் ஸ்பீடாக ஓட்டுறது கூட முக்கியம் இல்லைங்க, பட் ஆனால் நம்ம எவ்வளோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுறோம், நமக்கு பின்னாடி வரவங்களை வந்து நம்ம எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்கு முன்னாடி போகிறவங்களை வந்து நம்ம முக்கியமாக எடுத்து ஓட்டணும் டிரைவிங்கில் அப்படிங்கிறது கிடையாது, நமக்கு பின்னாடி வரவங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் வந்து நான் பின்னாடி இருக்கிறவங்களை பற்றியே சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 1/1 தான் ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்து போயிட்டே இருப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பின்னாடி வரவர் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி, அவர் ஸ்பீடாக ஓட்டுறத பொறுத்தும் சரி, எல்லாமே வந்து அதுலேருந்து தான் அவருக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தான் அவருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க, ஒரு சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிரைவிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். புது கார், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை புது கார் வாங்குறது பெஸ்ட்டாக நிறைய பேருக்கு என்னோட கமெண்ட்ல சில டைமில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட கிளாரிட்டி என்னென்னா, புது கார் வாங்குறது எப்போவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்படி நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம், யாரும் யூஸ் பண்ண வண்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவர் போய் சொல்ல மாட்டார், நான் நல்லா இருக்கணுங்கிறதுல வந்து என்னோட அவர் தான் அதிகமாக சிந்திப்பார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் காரை வாங்கலாம். தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் போய் காரை வாங்கும்போது அந்த வண்டியை யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வண்டி பேரில் எத்தனை கேஸ் இருக்குது, எந்த ஊரில் கேஸ் வாங்கியிருக்கு, என்னென்ன மிஸ்டேக் ஆகிருக்கு, யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் வந்து அதில் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெளியில் வர்றதுக்கு வழி தெரியுமா, தெரியாதுல்ல. அதுதாங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது. புது வண்டி வாங்குறத பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் வண்டி வாங்கும்போது ஷோரூம்லேயே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, சார் இது பிராண்ட் நியூ வெஹிக்கிள், இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்திருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இப்படி யூஸ் பண்ணலாம், இதில் இண்டிகேட்டர் இப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இதில் சென்சார் பிரேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் கேரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கார் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஏன்னா நீங்கள் தான் உட்காந்து ஓட்ட போகிறீங்க. மோரோவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இன்னும் டீப்பாக ரொம்ப கிளியராக உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டு
ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் காரை நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஓட்டுவீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சாரி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலுமே வந்து சேஃபாக போயிட்டு வருவோமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ அதை நீங்கள் உங்கள் ஓன் காரில் போயிட்டு வரும்போது நீங்களே ட்ரைவ் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர முடியும். பட் இன்னொருத்தரை நம்பி நம்ம எந்த அளவுக்கு வந்து சேஃபாக போயிட்டு வருவோம் அப்படிங்கிறத க்ளீனாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 8678981111. இந்த நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். 2-வீலரும் சரி 4-வீலரும் சரி ரொம்ப ப்ராப்பராக ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன், என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். மோரோவரை வந்து ஸ்டில் லைஃப் டைம் ஓட்டலாம். நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன டவுட்டு மட்டும் தெரியறது இல்லை. என்னென்னா நான் சொல்லுவேன் எப்பவுமே, சார் என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து நிறைய டவுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களே சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன சார் டிரைவிங்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா, ஏன் இவ்வளோலாம் கற்றுக்கணுமா, இப்படிலாம் கற்றுக்குனா தான் வண்டி ஓட்ட முடியுமா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து இப்படிலாம் கற்றுக்கணும் இப்படி தான் ஓட்டணும்லாம் கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து நான் அனுபவப்பட்டு தான் கற்றுக்கிட்டு இப்போ அந்த அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து யாரோட ட்ரைனிங்கும் இல்லாமல் நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே ஓட்டுறீங்க அப்படின்னா வழி தெரியாமல் போய் ஒரு பள்ளத்தில் இறக்குனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த ரூட்டுக்கு வழியே தெரியாது, இந்த ரூடு போகுமா போகாதான் தெரியாது. ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வழியாக தான் நீங்கள் வெளியில் போகணும். பட் வழி தெரியாது, அங்கே நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது. பள்ளம் இருக்குங்கிறத நான் சொன்னால் தானே நீங்கள் பார்த்துட்டு மெதுவாக சைடில் கட் பண்ணி போவீங்க, இல்லைன்னா நேராக போய் பள்ளத்தில் இறங்கிட மாட்டிங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த பள்ளம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்கிறது தாங்க எங்கள் வேலை. க்ளீனாக சொல்லி கொடுத்து இந்த இடத்துல இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும், ஓவர்டேக் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நடுவில் இருக்கிற அந்த ட்ரைனேஜோட அந்த இது இருக்கும், ஸோ அந்த சிமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, அது மேலே போய் டமால் இடிப்பாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பம்பர் எல்லாமே உடஞ்சிரும், கிராச் ஆகிடும். ஸோ அதுலேருந்து கட் பண்ணி போகணும், ஸ்பீட் பிரேக்கரில் அப்படி ஏறி திருப்பி கட் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இதெல்லாமே நான் சொல்கிறது உங்கள் காரில் டேமேஜ் ஆகக்கூடிய விஷயம்தான். மற்றவங்க மேலே டேமேஜ் பண்ணாமல் நம்ம எப்படி சேஃபாக ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இங்கே வச்சு பாருங்கள், பக்கத்துலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், என்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லை. மேபி அவர் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துட்டாலோ இல்லை வந்து பிரேக்கை சடனாக அடிச்சிட்டாலோ பின்னாடி வரவர் கண்டிப்பாக அடிச்சிருவார் இல்லையா? என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் எந்த நிலைமையில் இருக்காருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அவரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்டில் கூப்பிட்டு போயிட்டு அந்த பேசிக்லேருந்து அவரை பக்காவாக ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி அப்புறமா நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அவர் ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து அங்கே நிறைய டெஸ்டிங்லாம் கொடுத்துட்டு தான் வெளியில் கூப்பிட்டு வருவோம். அப்படி கூப்பிட்டு வரும்போது தான் அவர் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ரெடி ஆவார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு டஃப்பான விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், அவர் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பின்னாடி வரவங்களையும் சேஃபாக பார்த்துக்கணும், உள்ளே இருக்கிறவங்க ஃபேமிலியும் அவர் சேஃபாக பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குங்க, இது வந்து ஜஸ்ட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற முடிகிற விஷயமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, டிரைவிங் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, எங்கள் தாத்தா ஓட்டிகிட்டு இருந்தார் அதுலேருந்து எனக்கு தெரியும், எங்கள் அப்பா ஓட்டுவார் அதுலேருந்து எனக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியுங்க, அவர் வந்து அனுபவப்பட்டிருப்பார், உங்கள் அப்பாவுக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்டில் வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ முன்னாடி இருந்த டிராஃபிக் மாதிரி கிடையாது. இல்லாட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பாருங்கள் சென்னையோட அந்த டிராஃபிக் வீடியோ, நம்ம வீடியோவே எடுத்து பாருங்களேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவை எடுத்து பாருங்கள், டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இன்றைக்கி டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஒன் வேயில் வராதவங்களே வரவே மாட்டாங்க, ஏன்னா பயப்படுவாங்க ஒன் வேயில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒன் வேயில் தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க, ஸோ ஆப்போசிட்டில் தான் நிறைய பேர் வராங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியே மாறிட்டுருக்கு எல்லாமே, வந்து ப்ராப்பர் மெத்தட் இல்லாமல் எல்லாமே மாறிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம பார்த்துக்கணும். திடீர்னு ஒருத்தர் போயிட்டே இருப்பார், அவர் எப்போ பிரேக் அடிப்பார் நமக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. ஸோ அவர் பிரேக் அடிப்பார் அப்படிங்கிற அந்த சென்ஸை நீங்கள் பார்த்துட்டே ஓட்டணும். அவர் பிரேக் அடிக்கிறாரு, நம்ம கிட்ட போய் பிரேக் அடிக்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க.
ஓகே, கார் வாஷை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னும் கிளியராக பார்க்கல. ஸோ நான் நார்மலாக வந்து உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து வாஷ் பண்ணுவேங்கிறத உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன்ல. ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போதைக்கு மேனுவலாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த மிஷினை யூஸ் பண்ணி பண்ணுறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒன்ஸு ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சாரி, இப்போ சொல்ல முடியலன்னு நினச்சி பார்த்தீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். எஸ், புதுசா? கண்டிப்பாக வந்து அதோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ரிவ்யூ கார் ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவ்யூவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் காரை ஜஸ்ட்டு வந்து சும்மா எடுத்து நார்மலாக ஓட்டி பார்த்து உங்களுக்கு வந்து அந்த கார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அந்த காரை வந்து எப்படியெல்லாம் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி ஓட்டி என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதோட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரம் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓல்டு காராக இருந்தாலும் சரி, நியூ காராக இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்கள் காரில் உள்ள இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்டு, ஏசி ஃபில்டர், இன்ஜின் ஃபில்டரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக வீல் அலைன்மெண்ட்டு, இந்த மாதிரி பேசிக்காக காரில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிக்கணும். ரெண்டாவது, நம்ம காரோட டயரை வந்து தேஞ்சி போகாமல் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். டயர் தேஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆகாது, பிரேக் ஷூ வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கணும். கிளச்சோட அந்த கண்ட்ரோல் வந்து கிளச்சு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே எப்படியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஸோ நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கிளச்சு எப்படி போச்சு, அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஏசி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லை ஏசி ஃபில்டர் மாற்றணுமா மாற்றக்கூடாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இந்த ஜென்ரலான விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லேயே இருக்குது. அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை நீங்கள் கேட்டு க்ளீனாக வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க, ஜென்ரலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 10,000 கிலோமீட்டர்ஸ் கொண்டு கண்டிப்பாக சர்வீஸ் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இதுதான் வந்து நீங்க புது காரா இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் காரா இருந்தாலும் மெயின்டைன் பண்றதுக்கு மெத்தட். ரொம்ப பழைய வண்டியா இருக்கு, ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷத்துக்கு மேல ஆக போகுது அப்படின்னா டெஃபினட்டா இப்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் தான் நீங்க வந்து காரை சேஞ்ச் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ரொம்ப ஓல்டா இருந்ததுன்னா மேபி உங்களுக்கு நிறைய செலவு வருது, ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, என்னால வந்து வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பெட்டர் தான் நீங்கள் புது கார் வாங்குறது நல்ல ஆப்ஷன். நேரோ ஸ்ட்ரீட்டு, நேரோ ஸ்ட்ரீட்டில் நீங்கள் திரும்புறது, நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டும்போது அந்த ஸ்ட்ரீட்டோட சைஸு எங்கே நம்ம திரும்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த கீர் திருப்பணுங்கிறத வந்து நம்ம முடிவு எடுக்க முடியும். சில டைமில் வந்து ரொம்ப குறுகின மாதிரி ஒரு தெருவு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ குறுகினமாக இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ குறுகுது, இன்னும் குறுகுது, இன்னும் குறுகுது, இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப்பில் கார் போகுமா? போகும், ஆனால் ஸ்லோவாக போகணும். அது ஃபஸ்ட்டு கியரில் போகணும். இப்போ புரிஞ்சிருக்குமே, இந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு கியரில் போகணும் அப்படின்னா திருப்பும்போது ஃபஸ்ட்டு கியரில் வச்சு திருப்பணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தெரு இப்படி இருக்கு, சாரி இப்படி ஒரு தெருவு இருக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 4 தெருவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஜென்ஷனில் நிற்கிறீங்க, ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் நீங்கள் திருப்பணுமோ தவிர அப்படியே போய் திருப்புறது கிடையாது. அப்படியே போய் திருப்புனீங்கன்னா இந்த சைடில் ஸ்பீடாக வந்தாலோ ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் ஸ்பீடாக லாரி வந்தாலோ உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணி போக முடியாது, அங்கே நீங்கள் போகிற அளவுக்கு கேப்பும் இருக்காது.
நீங்கள் நின்று பார்த்துட்டு போகிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அதுவும் இல்லாமல் முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுக்கணும், ஆர்என் கொடுக்கணும், ஸ்லோவாக போய் அங்கே நிற்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் பார்க்கணும், மெதுவாக ஃபஸ்ட்டு கீரை போட்டு திருப்பணும். இதுதான் வந்து நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓடுற மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டீப்பாக தெரியணும் அப்படின்னா, நம்ம நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டின வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஃபுல்லாக கோத்ரோ பண்ணுங்கள். எப்படி திருப்பணுங்கிறதுலாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கும் மேலே உங்களால் ஓட்ட முடியல சார், ஒரு வாட்டி நான் உங்கள்கிட்ட கிளாஸுக்கு வரேன், டெஃபினட்டாக வாங்க. ஒரு ஒன் டேயில் ஒரு 2-3 hours கிளாஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய வேலுபிளான டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் வேறு இதிலலாம் வீக்காக இருக்கீங்கிறத பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன். என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே பஸ் இருக்குது. ஏன் மிஸ் பண்ணணும், சொல்லி கொடுக்க நான் இருக்கேன். நிறைய பேர் ஃபாரின்லேருந்து என்கிட்ட கால் பண்ணி ஃபீல் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக சார் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க, பட் நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களால் வந்து உங்ககிட்ட கற்றுக்க முடியல அப்படிங்கிற பெரிய வருத்தம் இருக்குது அப்படின்வாங்க. சென்னையில் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு ஏன் வந்து எங்கிட்ட கற்றுக்கக்கூடாது, நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கானே. ஸோ அப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கலாமே, பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து திட்டாமல் நீங்கள் இதிலெல்லாம் வீக்காக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஜோக் அடித்து சொல்லிக் கொடுத்து உங்களை சூப்பராக ஓட்ட வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ கற்றுக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, ஜாலியாக வந்து கற்றுக்கோங்க, என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. லைஃப் டைம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், இதில் என்ன டவுட் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் புதுசாக வந்து நம்ம சென்னை கார்டினஸில் லைவ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் சரி, ஏற்கனவே நம்ம வீடியோஸை நிறைய பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது தான் வந்து அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், ரெண்டாவது வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு அவங்க ஓட்ட முடியும். ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணுங்க, நம்ம தான் வந்து அந்த ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணுங்கிறத வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அந்த ஃபார்மை அந்த ஒரு ஃப்ளோவில் சொல்லிகிட்ருக்கோம். அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்து பண்ணுறேங்கிற பேரில் அதையே பார்த்து சொல்கிறதும் சரி பண்ணுறதும் சரி, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஆரம்பித்த விஷயத்தை முடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறதுல நான் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. ஸோ என்னோடய ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது தப்பாக சொன்னாலோ மன்னிச்சுக்கோங்க, அப்படி ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இல்லை புதுசு புதுசாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை புதுசாக நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த காரை வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கள், என் காரை ஓட்டி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த காரில் இருக்கிற அந்த வேல்யூபிளான விஷயம், முக்கியமான டிப்ஸு, இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாலும் டெஃபினட்டாக நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என் நம்பர் கால் பண்ணி கூப்பிடுங்க, நான் வந்து உங்கள் காரை ஓட்டி பார்த்து பக்காவாக ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் நிறைய டவுட் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் காரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ வியூவர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, கிட்டத்தட்ட நான் ஒரு 200-300 பேர் இந்த லைவில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் 300 பேராக நினச்சி நான் அந்த லைவை பார்க்கல, 3 கோடி பேர் என்னோடய லைவை பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் அந்த 3 கோடி பேர் வந்து என் வீடியோவை பார்ப்பீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமான ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்ங்கிறது ஒன் டைம், நான் சொன்ன விஷயம்தான். இந்த ஒன் டைமில் நான் எவ்வளோ நல்லது உங்களுக்கு பண்ண முடியுங்கிறத பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். சில டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாரி லைஃப்பில் வந்து எதையும் பார்த்து பயந்துடாதீங்க, தைரியமாக இருங்க, எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ நான் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பை பை.